ശംഖു എനിക്കാക രമനേരമ കാട്ടിട്ടുണ്ടോ? എനിക്ക് ഒരേ മണി കവല പിടിച്ചു പോച്ചു ശംഖു. അതിനാലെ കാലയില് ശീക്കരമ എലുമ്പ മുടിയില ലേറ്റാടാ എലുമ്പി ഓടി വന്നേ. അടിയൊക്കെ കട്ടിട്ട് തരുമ്പോ കൂടെ വീട്ടിൽ സ്വീറ്റ് വാങ്ങി വെച്ച് ശബ്ദം മുടിയിലായി. എനിക്ക് സ്വീറ്റിനെ എവ്വളോ പിടിക്കും എനിക്ക് തെരയുമ്പള. ഷുഗർ ഫ്രീ ചൂയിട്ടാ പെട്ടുമ്പള വെച്ച് ഷോർട്ടിട്ട് ഇരുന്നേ ഞാൻ മടുമ പോട്ടിയിരിക്കലവ പുരിങ്ങിട്ട് പോയിട്ടാ. എനിക്ക് സ്വീറ്റ കണ്ണിലെ കാട്ടം അടിക്കാവ ശംഖു. അതിനാല് എനിക്ക് ഒരേ മണി കവല പിടിച്ചു പോച്ചി. ശംഖു മുന്നാടിയെ എന്നെ പാട്ടികൾ മാനായിട്ട് നടക്കു പോലെ പിന്നാടിതാ ഓടി വന്നിരിക്കും. ചേച്ചേരി പാട്ടി പൂട്ടി പൂട്ടി പൂട്ടിതാ പൂട്ടിതാ എത്തേ നാ എന്താ ചമച്ചു കൊടുക്കേ. എത്തേ അവൾക്ക് ഷുഗർ ഇരിക്കില്ല. எத்தே கர்பட்டி வெள்ளங்கள்ல எது சாப்பிட்டாலும் சுகர் தானே, அதெல்லாம் ஹெட் மாஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. ம் சரித்தே தாரே ஆண்டி உங்களுக்கு. ஆமா ஆண்டி, பையன் ஆண்டின்னு கூப்பிட வந்துட்டா. வேலை போட்டு குடிட்டு என்னையே மதிக்கல்வே இல்லை. இங்க பாடி கொலண்டா என்னையும் மட்டும் நீ ஒழுங்கா கவனிக்கலன்னு வச்சுக்க வேலையை விட்டு தூக்கி விடுவேன். ஐயோ, நான் உங்களை நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்னது தினமும் எனக்கு ஒழுங்கா ஸ்வீட்டு தந்து நல்லா கவனிச்சுக்கிடணும். அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்லைன்னு கிடையாது. ஹெட் மாஸ்டர் யாசனா என்ன பண்ண? அவ கிடைக்க ஹெட் மாஸ்டர் அவளை நான் பாட்டுக்கிடுவேன். நீ ஒழுங்கான சொன்னதை மட்டும் செய். சரி ஆண்டி, என்ன செஞ்சு தாரி.
யோ மொட்ட மாமா என்னச்சு விட்டு இந்தாயா உன் பிள்ளை எப்படியா பிள்ளையை கையில தூக்கி வச்சுட்டு எப்படியா சமைக்க முடியும் உங்க அம்மா தினமும் நான் குழம்பு பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு தினமும் டிஃபன் செய்யுங்க அவையா மதியம் சாப்பாடுக்கு வடை பாயாசம் வேணுமா இதுல வேற நான் குழம்பு வைக்கிறதுலன்னு ஊரெல்லாமே சொல்லிட்டு தெரியுது கிளவி வீட்டுக்குள்ள கிடந்தா குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கு கிளவி தூங்கி முடிச்சவனே வாக்கிங் போறேன்னு தனியா குடிச்சிட்டு உழுந்தடிச்சு ஓடுது நீ என்னதான் அம்மா வச்சு வளர்த்துட்டு இருக்கா வீட்டுல இருந்தோம் மருமகளுக்கு ஒரு வேலை செஞ்சோன்னு கிடையாது அந்த கிளவி நீ உங்க அம்மைய வளர்த்த வளர்ப்பு சரியில்லை கிடையாது எப்ப பாரு நான் மொத்த வேலையை என் தலையில கட்டிட்டு எங்கேயாவது பயணம் போயிருது வீட்டுல இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்றேன் டான்ஸ் ஆடியும் சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கியா உங்க அம்மா பண்றது எதுவுமே சரி கிடையாது வீட்டுல நான் சமைக்கலன்னா ஹோட்டல்ல போய் அந்த கிளவி தின்ட்டு வந்துருது எத்தையும் ஒன்னும் இல்லத்தே சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் உங்க மகன் கிட்ட எத்தே உங்க பேத்தி இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தாளா அவளை கையிலேயே தூக்கி வச்சிட்டு இருந்தேனா அதனாலதான் எதுவுமே பண்ண முடியலத்தே இனிமேதான் உப்புமாவை கிண்டலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் மொட்டை மாமா உங்க அம்மையால உப்புமாலாம் சாப்பிட முடியாதான் நீங்க கடையில போய் நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுங்க மாமா எத்தே என் மகா இருக்கா அவ என் கையை விட்டு இறங்கவே மாட்டேங்காத்தே அவளையாவது நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா நான் வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன் அதனாலதான் தே மாவு அரைக்கவே இல்லை எத்தே டிஃபனுக்கு என்னத்தை செய்யணும் அதான் மாவு இல்லையே எத்தே காலையிலக்கு இவ்வளவு நிறைய சாப்பிட்டா நல்லது இல்ல தேய் உங்களுக்கு வயசாயிட்டு நான் வெறும் உப்புமா மட்டும் கிண்டி எடுத்துட்டு வரேன் தேய் சரியத்தை நீங்க ஊன்னு சொன்னா நான் உயிரே கொடுப்பேன் தேய் கேளவி கிச்சடியா கேக்குற கிச்சடி இன்னைக்கு நான் பண்ற கிச்சடியில நீ வாழ்க்கையில கிச்சடியே திங்க கூடாது.